எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, B.ed-ஓட பெஸ்ட் பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி 10 டிப்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மார்க்ஸ் வந்து ஹையர் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் நல்லா படிக்கிறீங்க, நல்லாவும் எழுதுறீங்க, ஆனா மார்க்ஸ் வந்து எனக்கு நல்லா வரமாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் உங்களுக்குள்ள இருக்கும். பிளஸ் வந்து நான் நல்லாவே படிக்கிறேன் மேம், ஆனா என்னால வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னே தெரியல, அதனாலே மார்க்ஸ் அதிகமா நான் லூஸ் பண்றேன். இன்னும் சில பேர் வந்து கேட்கற க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓனா மார்க் போடுவாங்களா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறைய கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது, பிளஸ் மெயிலையுமே பார்க்க முடியுது. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கா, கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன பெடகாஜியா இருந்தாலுமே சரி, பேப்பர் பிரசன்டேஷன் அப்படின்றது எல்லா பிடகாச்சுக்குமே இம்பார்ட்டன்ட். நான் வந்து மேக்ஸ், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் வந்து பயாலஜி, எனக்கெல்லாம் இந்த ரொம்ப முக்கியமானு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே முக்கியம். ஏன்னா பெடகாஜின்றது நீங்க ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்க போறீங்க, மத்த எல்லாமே உங்களுக்கு தியரி பேப்பர் தான். அப்படி இருக்கிறப்போ இந்த பேப்பர் பிரசன்டேஷன் இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் பிஎட் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் கிட்ட அதிகமா எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி தான், பிரசன்டேஷன் தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் போது நம்மளோட எக்ஸாம் பேப்பர்ல இருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்து 10 டிப்ஸ் சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, க்வெஸ்சன் ரிலேட்டடா டயக்ராம் போடுறது. எப்படி மேம் டயக்ராம் போடுறது, அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா, 3 மணி நேரத்துல எழுதுறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது, இதுல எங்க இருந்தாங்க டயக்ராம் எல்லாம் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எல்லா பேப்பருமே தியரி பேப்பர் தான். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து 40 பேஜ் வரைக்கும் நீங்க அப்படியே அச்சடிச்ச மாதிரி எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும், கண்டிப்பா உங்களுக்கு பேப்பர்ஸ்ல அதிகமா மார்க்ஸ் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்க பேப்பர் பாக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மார்க்ஸ்மே உங்களுக்கு அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். இது நம்ம டயக்ராம் சொன்ன உடனே எல்லாரும் மைண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 மார்க்குக்கு டயக்ராம் போடணுமா, 10 மார்க்குக்கு டயக்ராம் போடணுமா. 5 மார்க்குக்கு நம்ம எழுத வேண்டியதே 2.5 பேஜ் இருந்து 3 பேஜ் வரைக்கும் தான், அதுல 1/2 பேஜ் 1 பேஜ் டயக்ராம்க்கே போயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளால எழுத முடியாத ஆன்சர். சோ அதனால 5 மார்க்ஸ்க்கு நம்ம டயக்ராம் போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சின்னதா போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசா போட்டு பேஜிய வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிடாதீங்க. 10 மார்க்ஸுக்கு டயக்ராம் தாராளமா போடலாம். இன்னும் நிறைய பேர் டயக்ராம் போடணும்னா அவங்க ரொம்ப ஈஸி, 5 பேஜ் 10 மார்க் எழுதுறாங்கன்னா 2 பேஜ் டயக்ராம் போட்டுருவாங்க, மிச்சம் 3 பேஜுக்கு தான் ஆன்சர் எழுதுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டயக்ராம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரிலேட்டடா இருக்கணும், கண்ட விஷயத்தெல்லாம் டயக்ராமா நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. சக்கேட் நம்ம போடுற டயக்ராம் ரொம்ப பெருசா அப்படியே ஒரு 1.5 பேஜ் 1 பேஜ் ஃபுல்லா அடங்குற மாதிரி டயக்ராம்ஸும் போடக்கூடாது. அது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் டயக்ராம் ரொம்ப ஆசையா பேஜ் ஃபுல்லா போட்டுக்கிறது, அந்த மாதிரி போடாதீங்க. காரணமா போடுங்க, க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடா போடுங்க, பயங்கரமா போடுறன்ற பேர்ல நல்லா கலர் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் போடாதீங்க. பிளாக் அண்ட் ப்ளூ பென்சில் இஸ் த பெட்டர் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னோட நோட்ஸ்ல இருந்தா நிறைய உங்களுக்கு இந்த 10 டிப்ஸுமே சொல்ல போறேன். நான் வந்து இங்க ஒரு க்வெஸ்சனுக்கு டயக்ராம் போட்டிருக்கேன், இங்க பாருங்க, சும்மா பாக்ஸ் மாதிரி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அவ்வளவுதான் தவிர எப்படி எல்லாம் டயக்ராம் போடலாம் அப்படின்னா நிறைய விதமா டயக்ராம்ஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ விதமா இருக்கு. டயக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட்டுக்கு போடுங்க, டைப்ஸ்க்கு போடுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைராக்கி மெத்தட் மாதிரி இருக்கு க்வெஸ்சன் அப்படின்னா நீங்க இதுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கும் அந்த க்வெஸ்சனோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா வந்து நீங்க டயக்ராம் ப்ரெசென்ட் பண்ணணும். காரணம் இல்லாமல் டயக்ராம் போடவே போடாதீங்க. செகண்ட் டிப் வந்து பாத்தீங்கன்னா கோட்ஸ் போட்டு எழுதுங்க. இந்த கோட்ஸ் வந்து எங்க போடலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் க்வெஸ்சன், பிகினிங் ஆஃப் த க்வெஸ்சன்ல போடலாம், எண்ட் ஆஃப் த க்வெஸ்சன் போடலாம், இன் பிட்வீன்ல எங்கேயாவது உங்களுக்கு எழுதுறதுக்கான விஷயம் இருந்ததுன்னா அங்க போடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் டீச்சிங் பத்தியான ஒரு க்வெஸ்சனுக்கு எண்ட் ஆஃப் த க்வெஸ்சனுக்கு நான் வந்து கோட்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோட்ஸ் போடுறதுமே க்வெஸ்சனோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கணும், சம்பந்தமே இல்லாம பேஜ் ஃபில் பண்றதுக்காக எல்லாம் நம்ம போடக்கூடாது. இதையுமே நீங்க மெயினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோட்ஸ் வந்து 5 மார்க்குக்கு தாராளமா போடலாம், ஏன்னா நம்ம தான் அதுல டயக்ராம்ஸ் வந்து கம்மி பண்ணிடுறோம்ல. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நம்ம 5 மார்க்குக்கு இந்த மாதிரி கோட்ஸ் போட்டு எழுதும் போது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே கண்டிப்பா காமனா இருக்கிற டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப டீச்சிங் அண்ட் லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டீச்சிங் பத்தியான ஒரு 5 கோட்ஸ், லேர்னிங் பத்தியான ஒரு 5 கோட்ஸ், இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிடணும்.
கான்டெம்பரரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எஜுகேஷன் பற்றியான கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் காமனாக 5 யூனிட்டுக்கும் காமனாக இருக்கிற சில கண்டென்ட் டாபிக் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய கோர்ஸ் எடுத்துக்கோங்க. கோர்ஸ்ன்னு சொன்னோன்னா அதுவே மீனிங் மாதிரி பெரிய பேராகிராஃபாக எழுதக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லைனில் தான் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2 லைனில் முடிக்கிற மாதிரி சிம்பிளான ஷார்ட்டாக ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வேர்டு போட்டு எழுதாமல் சிம்பிள் வேர்டிங்கில் இருக்கிற கோர்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு எழுதுங்க. இப்படி எழுதும் போதுமே உங்களுக்கு பேப்பர் பிரசன்டேஷனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க்கும் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். தேர்ட் டிப், பாயிண்ட் போட்டு எழுதணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேராகிராஃப் எஸ்ஏ மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எண்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி எழுதினீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சும் பேப்பர் கரெக்ஷனுக்கு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பாயிண்ட் போட்டு எழுதலாம். இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து எழுதுறதுக்கே நிறைய பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏரோ மார்க் போட்டு எழுதலாம். நான் வந்து ஜஸ்ட் அண்ட் ஏரோ மார்க் மூலமா உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அந்த இடத்துல என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப் டாபிக் கீழே நீங்கள் 2 பாயிண்ட் எழுத போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதினா உங்களுக்கு பேஜும் எலாபரேட் ஆகும், பிளஸ் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கே ரொம்ப வேகா இருக்க மாதிரி நம்ம புக்ஸே எப்படி ஃபீல் பண்றோம், ரொம்ப வந்து அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருந்தா ரொம்ப நிறைய இருக்க மாதிரி தோணும். சோ அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னாலதான் நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றோம். பாயிண்ட்ஸ் போட்டு எழுதினா மார்க் போடுவாங்களா மேம் கேட்டீங்கன்னா தாராளமா போடுவாங்க. ஏன்னா நானும் பிஎட் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நானும் எல்லா குவெஸ்டனுக்குமே பாயிண்ட்ஸ் போட்டு தான் எழுதுவேன். அதனால தாராளமா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 3 டிப்ஸ் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 4th டிப் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு க்வெஸ்சனை ஒன்று ஒன்று எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு இருக்குன்னா இதோட சைட் டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், இப்படி லிஸ்ட் அவுட்டே பண்ண மாட்டோம். பண்ணாமே இப்போ ஃபர்ஸ்ட் அதோட டாபிக் வந்து அவேர்னஸ் அப்படின்னா அவேர்னஸ் போட்டு அது கீழேயே நம்ம எழுதுறது. ஸோ அந்த மாதிரி எழுதாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதுறப்போ உங்க பேஜ் எவ்வளோ எழுதினாலும் பத்தவே பத்தாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்னொன்னா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும் பிரசன்டேஷன். இல்ல நான் எழுதும் போதே டாபிக் போட்டு போட்டு எழுதுவேன், டாபிக் போட்டு போட்டு எழுதுவேன்னா அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது. சோ 4th டிப் வந்து பாத்தீங்கன்னா என்ன க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் அதோட சப் டாபிக்கோட எழுத போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப் டாபிக்கே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1 பை 1 அந்த சப் டாபிக் எடுத்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறது. இம்பார்ட்டண்டாக இருக்கிற லைன்ஸ், இம்பார்ட்டண்டாக இருக்கிற வேர்டு அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஹைலைட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுக்கெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக இருக்கிற இயர்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டண்டாக இருக்கிற அந்த எந்த இடத்துலேருந்து இந்த வேர்டு வந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு அந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி எழுதலாம். நிறைய இடத்துல நோட்ஸில் வந்து நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி எழுதலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா April 22 வந்து எவ்ரி இயர் 20th டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டாக இருக்கிறது. ஸோ என்விரான்மெண்ட்டு, ஸ்கூல் கரிக்குலம், இது எந்த இயரில் ஆரம்பிச்சது, யார் ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணியோ இல்லை அந்த இடத்துல வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியோ நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்க்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இந்த பாயிண்ட் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க டிப்ஸ் தான். நம்மளுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம், ஆனால் அந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ணாமல் போயிருப்போம். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன க்வெஸ்சன் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த க்வெஸ்சனுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பற்றி எழுத போகிறீங்க, இல்லை டீச்சிங் பற்றி எழுத போகிறீங்க, இல்லைனா வந்து லேர்னிங் பற்றி எழுத போகிறீங்க அப்படின்னா, எஜுகேஷன் பற்றி எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கான மீனிங் இது வந்து அந்த க்வெஸ்சனில் கேட்டே இல்லையே மேம் ஏன் நம்ம எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ரிலேட்டடாக இருக்கிற மெயின் டாப்பிக்காக இருக்கலாம், அந்த டாப்பிக்கில் வச்சு எழுதுங்க. சில க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்சிட்டி மாதிரி க்வெஸ்சனுக்கு அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரிலீஜியஸ் டைவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை ட்ரைபல் டைவர்சிட்டி, இந்த மாதிரி டைவர்சிட்டி கேட்டிருக்கலாம். ஆனால் டைவர்சிட்டினா என்னன்றதுக்கான மீனிங் எழுதிட்டு அதுக்கப்புறமா ட்ரைபல் டைவர்சிட்டி ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். அதுக்கு நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரொம்ப ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டதுக்கு அப்புறமாட்டா தான் நீட் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னா என்னன்றதே கொஸ்டின். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கப்புறம் பாயிண்ட் போட்டு நான் வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன்.
ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன க்வெஷ்சன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த க்வெஷ்சன் பற்றியானா ஒரு ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரோ, அதை இன்ட்ரோ நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு கிடையாது. இன்ட்ரோன்னு மென்ஷன் பண்ணாமலே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த க்வெஷ்சனுக்கான மீனிங் ஷார்ட்டாக என்ன சொல்ல முடியுமோ அப்படின்றத சொல்லலாம். நிறைய பேர் கேட்பீங்க மேம் இதெல்லாம் கன்க்ளூஷனில் தானே மேம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கன்க்ளூஷன்ன்றது வேற, க்வெஷ்சனுக்கு நம்ம கொடுக்குற கன்க்ளூஷன் நான் சொல்றதுன்றது வேற. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய எக்ஸாம்பிள் வந்ததுக்காக சொல்ல என்னோட நோட்ஸ்லையுமே நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் க்வெஷ்சன் உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நமக்கு வந்து 3 types ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஜுகேஷன்னா என்னன்றதுக்கு 2 lines எழுதுங்க. 2 ஒரு 3 lines எழுதுனதுக்கு அப்புறமா டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்னன்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைப்ஸா எடுத்து நீங்க எழுதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் உட்காந்து யோசிங்க, யோசிச்சு எழுதுங்க. இந்த க்வெஸ்சனுக்கு இதை எழுதலாமா வேண்டாமான்னு யோசிங்க. ஏன்னா நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருக்கிறது ஒன்னா இருக்கும், நம்ம எழுதுறது ஒன்னா இருக்கும். அந்த மாதிரி வந்து எழுதாதீங்க, இந்த மாதிரி யோசிச்சு புரிஞ்சு எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஷ்சன்ஸில் வந்து டிஃப்ரென்சியேட்டோ இல்லைனா உங்க கம்பாரிசன் க்வெஷ்சன் கேட்கலாம். அப்படி கேட்கும் போது எடுத்த உடனே கம்பாரிசன் டேபிள் போட்டு எழுதாதீங்க, அது உங்களுக்கு பேஜ் எலாபரேட் ஆகாது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. இந்த க்வெஷ்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எக்ஸ்போஸ்டரி டெஸ்ட்டும் நரேட்டிவ் டெஸ்ட்டும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான மீனிங் எடுத்து எழுதிட்டேன். எழுதுனதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கம்பாரிசன் டேபிள் போட்டு எழுதியிருக்கேன். இப்படி எழுதும் போது உங்களுக்கு பேஜும் எலாபரேட் ஆகும், பிளஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கண்டினியூவேஷன் நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இந்த டிஃப்ரென்சியேஷன் க்வெஸ்சனை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு டிஃப்ரென்சியேஷன் க்வெஸ்சன் கேட்டாலே அட்டன் பண்ணுறதுலேயே வந்து என்ன பண்ணுறதுனா எடுத்த உடனே கம்பாரிசன் டேபிளை 3-4 pages 10 marks கேட்டாங்கன்னா அப்படியே கோடு கிழிச்சு கிழிச்சு எழுத வேண்டியது. ஸோ கோடு கிழிச்சு எழுதுறது நான் தப்புன்னு சொல்லலை, பட் இந்த மாதிரியான ஒரு கண்டினியூவேஷனில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். லாஸ்ட் 2 tips அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சினாப்சிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது மேம் சினாப்சிஸ் போட்டு எழுதினாதான் மார்க்கே போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது. இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் போடலன்னா எங்கள் மேம் வந்து மார்க் வந்து ரொம்ப மைனஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. கம்பல்சரிக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் போடணுமா கன்க்ளூஷன் போகணுமா சினாப்சிஸ் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அவசியம்லாம் கிடையாது. உங்கள் மேம் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஃபார்மெட்டில் எழுதினாதான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபார்மெட்டும் கிடையாது. நீங்க வந்து இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜர் படி எழுதினா கூட மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் நான் எழுதுனேன், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் எழுதுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மார்க்ஸ் பண்ண முடியும், கண்டிப்பா மார்க்ஸும் போடுவாங்க. லாஸ்ட் டிப் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணி எனக்கு சக்சஸ் ஆன ஒரு விஷயம். பட் உங்களுக்கு நான் வந்து இதை சஜஸ்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஒரு விஷயம் வந்து இந்த கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷன்ல மார்க்கே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது மேம். எவ்வளவுதான் எழுதினாலும் எனக்கு மறந்து வர போகுது, அந்த இயர்ஸ் எல்லாம் மறந்து போகுது, என்னென்ன கமிட்டிஸ் எனக்கு மறந்து போகுது, அந்த மாதிரி இருக்கிற விஷயம் க்வெஸ்சனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எண்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ல ரீசன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்டா அதை பத்தியான என்ன விதமான நிலவரம் போயிட்டு இருக்கோ அதை நீங்க எடுத்து எழுதலாம். மேம் இது எங்க போய் கலெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கூகுள்ல போயிட்டு நீங்க டாபிக் போட்டாலே மேல வந்து நிறைய பார்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், நிறைய டேப் வந்து உங்களுக்கு சர்ச்சா இமேஜா மேப்பா புக்கா ஷாப்பிங்கான இருக்கும். அந்த இடத்துல நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடான இப்போதைக்கு ரீசன்ட் நியூஸ் வேர்ல்டுலயோ இல்ல இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலயோ எந்த இடத்துல நடக்குது நியூஸ் இருக்கும் அந்த சின்ன நியூஸ் எடுத்து நீங்க எழுதினா கூட மார்க்ஸ் வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இதை பர்சனலா நான் வந்து என்னோட பிஎட் டிகிரியில வந்து ஃபாலோ பண்ணி அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நான் ஃபுல் மார்க் வந்து வாங்கியிருந்தேன். எவ்வளவு மார்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஸோ சொல்ல முடியாது. அதனால வந்து நான் சொல்றேன் ஃபுல் மார்க்ஸ் யூனிவர்சிட்டியில நான் வாங்கியிருந்தேன். அதனாலதான் இந்த டிப்பை நான் எல்லாருக்கும் சொல்றது. என் கிட்ட நான் எந்த பேட்ச் வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டாலுமே எல்லாருக்கும் நான் அந்த டிப் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து நான் ரிவியூலும் பண்ணிட்டேன், உங்ககிட்டயும் நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து கான்டெம்பரரிக்கு தான் போடணும்னு அவசியம் கிடையாது, டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கும் போடலாம், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமுக்கு போடலாம். இப்போ கரண்ட் பொசிஷன் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜுக்கு வேர்ல்டில் என்ன மாதிரியான ஒரு ஹைலைட் இருக்கு அப்படின்றத போடலாம், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜுக்கு என்ன மாதிரியான ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு போடலாம், எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் போடலாம். பட் இதுக்கு நம்ம மெனக்கெட்டு உட்காந்து
படிச்சு எழுதி தெரிஞ்சுக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 டிப்ஸ். இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்க முன்ன விட இப்போ அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச என்னோட நோட்ஸில் நான் ஃபாலோ பண்ண விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இருந்தால் நான் என்னோட பிஎட் எக்ஸாம்ஸில் ஃபாலோ பண்ணேன். என்னோட நோட்ஸ்லையும் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸ் வாங்கினதுக்கும் தெரியும், நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு நான் டயக்ராம் போட்டிருப்பேன், நிறைய க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு, பட் இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொரு டிப் வந்து நான் கடைசியா சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தியரி க்வெஷ்சனுக்கு இன்ட்ரோ கொடுங்க. நான் எல்லா தியரி க்வெஷ்சன் வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், பட் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. தியரி க்வெஷ்சனுக்கு இன்ட்ரோ கொடுங்க. எப்படி மேம் இன்ட்ரோ அப்படின்னா, இப்போ அந்த தியரியை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்களோ இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களோ யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ பாவ்லோ தியரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாவ்லோவை பற்றி ஜஸ்ட் 2 லைன் எழுதுங்க. விவேகானந்தை பற்றி எழுத போகிறீங்கன்னா, விவேகானந்தா எங்கே பிறந்தாரு, அவரோட முழு பெயர் என்னன்னு எழுதுங்க. அப்படியே க்வெஸ்சனுக்கான ஆன்சரை மட்டும் எழுதினீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ விவேகானந்தை பற்றி, ரவீந்திரநாத் தாகூர் பத்தியோ, காந்தியை பத்தியோ எழுதும் போது அவங்களோட முழு பேர் என்ன, எங்க பிறந்தாங்க, இதற்கு என்ன எஜுகேஷனுக்காக பண்ணிருக்காங்க. ஸ்கின்னர் தியரி எழுதுறீங்களா, ஸ்கின்னரை பத்தி எழுதுங்க. ஒவ்வொரு தியரி எழுதும் போதும், ஜான் பிஜே எழுத போறேன், இல்ல பாவ்லோ எழுத போறேன், காரல் ரோஜர்ஸ் எழுத போறேன், மாஸ்லோ பத்தி எழுத போறேன், எந்த தியரி நீங்க எழுதுறதா இருந்தாலுமே அந்த தியரி பத்தியான ஆத்தரோட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்களோ இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களோ அவங்கள பத்தி ஜஸ்ட் 2 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க க்வெஸ்சனுக்குள்ளே போங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட நியூ சிலபஸ் ரிலேட்டடா இருக்கிற எல்லா டிப்ஸையுமே பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது இல்லாமல் ஓல்டு சிலபஸுக்குமே நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் பாருங்க, லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொறுமையாக பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thanks for watching a video.